ராசி சக்கரம் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க ஆன் epanchang.com. இந்த வாரம் அதாவது பிப்ரவரி 24 தேதியிலிருந்து மார்ச் 1 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான இந்த வார பலன்கள் என்ன, சந்திராஷ்டமம் யாருக்கு, எந்த கடவுளை நம்ம வணங்கணும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேஷ ராசி நண்பர்களே, மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத குழப்பங்கள் நீங்கும். அலுவலகத்துல உங்களுடைய திறமையை உரியவங்க உணர்வாங்க. நேரம் தவறாம செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமையும் வெளிப்படும். மேலதிகாரிகள்கிட்ட பேசும்போது துணிவை விட்டுருங்க, பணிவை கையாளுங்க. பணி தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்புக்கான உத்தரவாதம் கிடைக்கும். யாரோட கட்டாயத்துக்காகவும் நேர்வழியிலிருந்து தடம் மாறிடாதீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொறுப்பு உணர்வு தான் எதிர்காலத்துல ஏற்றமாக உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். குடும்பத்துல நிம்மதி நிலவும். குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுறது குடும்பத்தோட யாத்திரை போறதுக்கும் அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும்னு சொல்லலாம். சுப காரியங்கள்ல வீண் ஆடம்பரத்தை நீங்க தவிர்த்துடுங்க. செய்யக்கூடிய தொழில சரிவு நிலை மாறி ஆதாயம் சீராகும். மாணவர்கள் அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சுட்டீங்கன்னா சோதனைகள் நீங்கி சாதனைகள் செய்ய சந்தர்ப்பம் அமையும். கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு திறமைக்கு ஏற்ப வாய்ப்புகள் வரும். முழு கவனத்தோடு செயல்பட்டா முன்னேற்றம் தொடர்ச்சியா இருக்கும். தொலைதூரம் போகும்போது உங்களுடைய உடமைகளை பத்திரமா வச்சுக்கோங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கு. சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. உன்னதமாக ஒவ்வொரு நாளும் மாறுவதற்கு கணேச பஞ்சரத்ன பாடலை தினமும் துதியாக சொல்லிக்கிட்டே வாங்க. வாரம் முழுவதும் வசந்தம் வீசும். நாம இப்போ பார்த்தது மேஷராசி நண்பர்களுக்கான வார பலன்கள். தெரிஞ்சுக்க போறது அவங்களுக்கான epanchang.com உடைய ரேட்டிங். வார பலன்கள் இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இது போல ஒவ்வொரு வாரமும் இருக்க போகுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு epanchang.com நீங்க கேட்டணிஞ்சிருக்க வேண்டியது ராசி சக்கரம். epanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பல ஆன்மீக தகவல்களுக்கு மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வாரம் சந்திக்கலாமா?